ஹை கைஸ், திஸ் இஸ் தேவி. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினோட வீடியோ நெட்டில் அப்லோடாக இருக்கும். இப்போ அதை கோக்கையும் பார்க்குறா. அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினும் கரெக்டாக வந்துருவாளா? ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு, உன்னோட வீடியோ நெட்டில் அப்லோடாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறா. இவ தான் நேத்தே பார்த்துருப்பாள்ல, இந்த விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், உங்ககிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா, சரி பார்த்துக்கலாம் விடுவா, உன ஃபஸ்ட்டு போய் ஸ்கூலில் விடுறேன்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் ஹீரோயின் வரமாட்டுக்கிறா. இவளுக்கு புரியுது, இந்த வீடியோ பார்த்துட்டு உன்னை யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தானே பயப்படுற. ஆனால் நீ இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நீ யாரோட தங்கச்சி? கோக்கையோட தங்கச்சி. இந்த விஷயம் இன்டர்நெட்டில் அப்லோடாக இருக்குன்னா நீ அதை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஒன்று தோணணும், கண்டிப்பாக இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ட்ரிங்க் பண்ணவே கூடாதுன்னு. நீ ஒரு தப்பு பண்ணினா திருப்பி அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, இதை உன் வாழ்க்கையில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறா. இப்போ அப்படியே ரெண்டு பேர் கிளம்புறாங்க. அப்போ கோக்காய் மொபைலுக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, நேற்று கோக்காய் தானே நல்லா குடிச்சிருப்பா, அவளோட மூஞ்சி ஃபுல்லாக யாரோ மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை யாரோ நெட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்மையை டென்ஷன் ஆகுது. இப்போ தான் அவள் தங்கச்சிக்கிட்ட ஓவராக பில்டப் கொடுத்துருப்பா, உடனே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிறா. இப்போ அன்றைக்கி ஈவினிங் கோகோ ஜாங் ரெண்டு பேருமே டியூவோட கடையில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோகோ, உனக்கு இன்னும் கைவான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜாங்குக்கும் அது கன்ஃபார்ம் தெரியல. இல்லை, நான் அவளை மறக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். உடனே கோகோ, நீ அவளை மறக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீன்னா கண்டிப்பாக அவள் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இப்போ இல்லை, கரெக்டு தானே? என்னோட வாழ்க்கையிலேயே உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்லை. உன்னோட ஹார்ட்டில் எனக்குன்னு ஒரு பிளேஸ் கிடைக்குமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறா. ஜாங் ஸ்டார்டிங் லைட்டாக ஷாக் ஆனாலும் அவனுக்கு கோகோவை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரான், கேக் வாங்கி தரான், ரெண்டு பேருமே செமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே டைம்ல கோகோய் டேனோட வீட்டுக்கே நேரா வந்து, இந்த போட்டோவை யார் அப்லோட் பண்ணது, கண்டிப்பா இது உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ வேற லைக்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா கழுவி ஊத்துறா. பக்கத்துல டியூவோ இருப்பானா, அந்த போட்டோல நீ தான் இருக்கிறன்னு சொல்லி வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நீ செம்ம காமெடியா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கோகோய் திரும்ப கத்தலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது டேன் அப்படி ரூம் கிளியத்துட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னாச்சு, நீ எப்பவும் நார்மலாவே பேச மாட்டியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த போட்டோலாம் ஒரு காரணமே இல்ல, நீ என்ன மிஸ் பண்ற, என்ன பாக்குறதுக்காக தான் நீங்க வந்த கரெக்டான்னு சொல்லி கேக்குறான். கோகோய் உண்மையிலேயே அதுக்கு தான் வந்திருக்கா, டக்குன்னு இவன் கண்டுபிடிச்சிட்டானு சொல்லி அப்படி திரும்பிடுவானா? இப்போ டேன் நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி ஹக் பண்ணிட்டே பேசுவானா? உடனே கோகோய், ஃபியூச்சர்ல ஒருவேளை நீ என்ன ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்லன்னு சொல்லி கேக்குறா. ஆமா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்லவே முடியாது, ஒருவேளை நான் உன்னை ஹர்ட் பண்ணலாம், ஆனா இதை மட்டும் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நான் உன்ன லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேர் ஃபீலிங்க பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த நாள் டேன் எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஜாங்கு டியூவுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இவனுக்கே லைட்டா டவுட் ஆயிரும், இது நம்ம வீடா இல்ல அவங்க வீடா, ஏன்டாடி உங்க வீட்டுக்கு நீங்க போகவே மாட்டீங்களாடான்னு சொல்லி அப்படியே கலாச்சிட்டு இவனு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப டியூ வந்து நோட் பண்றான், ஜாங் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானா, என்னடா அந்த பொண்ணு கூட எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி கலாச்சிட்டு இருக்கான். டேனுக்கு இந்த எந்த விஷயமுமே தெரியாது, என்ன பொண்ணு, யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருவான். ஜாங்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். டியூவோட காஃபி ஷாப்ல தானே இதெல்லாம் நடந்திருக்கும், அவனும் கூட சேர்ந்து சொல்லுவானா? டேனுக்கு செம்ம கடுப்பாருது, ஏன்டா எனக்கு தெரியல இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா என்கிட்ட மட்டும் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி கோச்சிக்கிறான். உடனே ஜாங், அப்படிலாம் எதுவும் இல்ல, நானே இன்னும் கிளியர் ஆகாம இருக்கிறேன், கைவான் கிட்ட என்ன ப்ராப்பரா பிரேக்அப் பண்ணல, அவகிட்ட நான் எப்படி பேசுறதுனே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டக்குனு அவனுக்கு ஐடியா வந்துருது. டேனை பார்த்து, தலைவா இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறான். டேனுக்கு செம்ம ஷாக்கரும், ஒரு அஞ்சு நிமிஷம் கதை கேட்டதுக்கு இப்படி ஆப்பு வைக்கிறானேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இப்ப அங்க கற்பனா ஸ்டுடியோல ஹீரோ ஹீரோயின் கூட அப்படியே சேட் பண்ணிட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது கோகாய்க்கு டவுட் வந்துருது, ஏதோ ஒரு புது பொண்ணு சிக்கிருக்கா போல இருக்கு, பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, கைவான ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ற டைம் ஆச்சுன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. டக்குனு ஹீரோ, சரி ஓகே நான் கைவான போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி டாடா பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவானா? கோகாய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும், ஏன்டா நான் உன்ன போய் நீ பிக்கப் பண்ணு சொன்னா, நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ள எந்திரிச்சு கிளம்புற அப்படின்னு சொல்லி திட்டாளா. அவன் உடனே நான் போலேனா வேற யார் கூப்பிட போறேன்னு சொல்லி ரொம்ப கெத்தா கேக்குறான். ஏன்னா இப்ப கோகாய்க்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கு. கோகாயும் அப்படியே யோசிச்சுட்டு யாரா மாட்டுவான்னு சொல்லி அப்படியே கீழே பார்த்தா பாஸுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சரி நீ தான் என் தங்கச்சியை போய் நீ பிக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து கார் சாவியை வாங்கி நம்ம பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிருவா. இவளுக்குதான் போட்டோ ஷூட் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதனால அப்படியே உள்ள போயிருவா. இப்போ ஹீரோ விடாம பாஸ் பின்னாடி போய் கெஞ்சு கெஞ்சும் கெஞ்சிட்டு இருக்கான். டே ப்ளீஸ்டா அந்த கார் சாவி என்கிட்ட தான், நான் போய் கைவான போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். பாஸ் இதை பார்த்துட்டு, டே நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கடா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுக்குவாங்கடா, தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லுவானா? கரெக்டா அந்த டைம்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் வந்துட்டு, ஐயோ தெரியாம இதை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார், நான் அங்கிருந்து குடுக்கணும்னு ஓடிடுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப எந்திரிச்சு நின்று கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். ப்ளீஸ் அந்த கார் சாவி என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட், இது என்னோட காரா அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு இருப்பானா? பாஸுக்கு லைட்டா டவுட் வந்துடும், நீ இதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறன்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஹீரோ உண்மையவே சொல்றான், நானும் கைவனும் சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயம் அவங்க அக்கா கோகாய்க்கு தெரியவே தெரியாது, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நான் சாங்கடிச்சிருவான்னு சொல்லி அப்படி பேசிட்டு கார் சாவி எப்படியும் வாங்கிடுவான். ஆனாலும் பாஸ் கோகாய் மேல இருக்கிற பயத்துல அவ என்னதான்டா போய் பிக்கப் பண்ண சொன்னா, நான் மட்டும் போய் கூப்பிடல, வேற யாரையோ ஒருத்தங்களை அனுப்பி வச்சிருக்கேன் தெரிஞ்சா என்ன சாங்கடிச்சிருவா, எனக்கு உயிர் முக்கியம்பா, நான் நிறைய வருஷம் நல்லா வாழணும், இந்த கோகாய் கையால எல்லாம் என்னால சாக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். ஹீரோ கடுப்புல அவனோட பவரை காமிக்க ஆரம்பிச்சிடறான். டேய் இந்த ஸ்டுடியோக்கு யாரா ஹெட், எனக்கு கீழே தாண்டா நீ
ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, நீ மட்டும் இப்ப போய் கைவானை பிக்அப் பண்ண, கண்டிப்பா உன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுவானா? அவ்வளவுதான் பாஸ் மொத்தமா சரண்டர் ஆயிருவான். ஓகே சார், நீங்களே பத்திரமா போய் உங்க ஆளை கூப்பிட்டுக்கோங்க, என்ன பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க, ஏன்னா இந்த கோக்கைக்குள்ள நான் மாட்டினேன், சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஜாங் கோகோவை காமிக்கிறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாங் கைவானை பத்தி அவங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலான்னு சொல்லி கேக்குறான். கோகோ கிளைட்டா கடுப்பாகுது, இன்னமும் இவன் கைவானை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அடுத்த வாரம் ஹீரோக்கு எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரி நான் சொல்லி தரேன், ரெண்டு பேருக்கு வந்து படிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது டான் கிட்ட இருந்து கால் வருது. நீ இப்ப உடனே டியூவோட காஃபி ஷாப்புக்கு வா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கூட கைவானை கூட்டிட்டு வான்னு சொல்றான். இப்ப டியூவோட காஃபி ஷாப்புக்கு போனா அங்க ஜாங் இருக்கிறான். ஜாங்கும் ஹீரோவும் ஒருத்தர் இருக்கும் நீ டியூவோட காஃபி ஷாப்ல போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ ஹீரோ காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுறான். இல்ல ஒர்க் லோடு உண்மையிலேயே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு லேட்டா வந்தேன், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டுக்கிறான். ஆனா ஹீரோயின் ரொம்ப கூலா, நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி தயவு செஞ்சு ஆக்ட் பண்ணாதீங்க, எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, உங்களுக்கு உண்மையிலேயே ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்க ஒர்க்கை பாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே மூவி பாக்குறதுக்காக ஒரு தியேட்டருக்கு வந்து அப்படி சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்திலேயே ஒரு பையன் உட்காந்துருக்கான். இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு சரி நம்ம ரெண்டோ சீட்டை மாத்திக்கலாம் சொல்லி கேக்குறான். அதனால லவ்வர்ஸ் படம் பார்க்க வந்தா பாய்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து உட்காந்தா அந்த பையன் சீட் மாறுறானா? அதுவே ஒரு பொண்ணுகிட்டே ஒரு பையன் வந்து உட்காந்தா அவ்வளவுதான், உடனே சீட்டை மாத்தணும், அது மாத்தணும், இதை மாத்தணும் சொல்லி ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி எடுக்கிறீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நல்ல ஃப்ளோல பேசுறாளா? நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவளுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே விட்டுருவான். இப்ப தான் பக்கத்துல இருக்கிற பையன் யாருன்னே சொல்லி தெளிவா காமிக்கிறாங்க. பாஸோட பாட்டில கைவானை குடிக்க வச்சிருப்பாள்ல அதே பையன் தான். அந்த பையனை இப்ப கைவானை பார்த்துட்டு ஏய் கைவான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். காங்கையும் அந்த பையனுக்கு தெரியல, காங்க கூட பேசலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆனா காங்க டக்குன்னு கைவான் அங்கிருந்து கூட்டிட்டு போக பாப்பானா? இந்த பையனும் நம்ம ஹீரோயின் கை பிடிச்சு ஒரு சைடு இழுப்பான்.
ஹீரோயின் கையில இருந்து எல்லா பாப்கார்னும் அவன் மூஞ்சு மணியே கொட்டிடும். ஹீரோயின்கே சிரிப்பு வந்துடும். இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே படம் பார்க்காம வெளியே வந்துருவாங்க. அந்த பையனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு சாரி கூட கேட்காம வெளியே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டோம் பொறிக்க மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் நம்ம கைவானை பார்த்து ஒரு மாதிரி பேசுறான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு டென்ஷனை அடிப்பானா அந்த பையனும் திருப்பி அடிக்கிறான். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ல என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்கையும் அந்த பையன் அப்படி பயந்து போய் உள்ள ஓடிடுவான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா இதுக்கு மேல பெரிய பிரச்சனையே போச்சுன்னா கோக்காய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து அமைதியே ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவான். இப்ப அன்னைக்கு நைட் நம்ம டான் கோக்காய் ரெண்டு பேருமே வெளியே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்ப கோக்காய் ரொம்ப அப்செட்டா இருக்கிறா. இதை நம்ம டான் நோட் பண்ணிட்டு ஹனாயில இருக்கும்போது நார்த் ஸ்டார்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னல அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, நான் இப்ப அதை கண்டினியூ பண்ணட்டும் சொல்லி கேக்குறான். அவளும் இப்ப ஓகே சொல்லிடுவா. சரி பக்கத்துல வான்னு சொல்லி நம்ம கோக்காய் காது கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்றான். இதை நம்ம கோக்காய் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அப்ப டான் நீ இவ்வளவு நேரம் மூட உள்ளதானே இருந்தா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அப்படியே பில் பே பண்ண போயிருவான். இவ்வளவு நேரம் நார்மலா சிரிச்சிட்டு இருந்த கோக்காய் டக்குன்னு சோகமாயிட்டு நம்ம பாபிக்கு தான் மெசேஜ் பண்றா என்ன மன்னிச்சிருன்ட்டு. இதை நம்ம டான் தூரமா இருந்து பாக்குறான். யாருக்கு மெசேஜ் அனுப்புறான் தெரியாது. ஆனா கோக்காய் ரொம்ப சோகமா இருக்கிறா, அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. இப்ப அவனே வந்து கேக்குறான் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையானு. இப்ப கூட கோக்காய் எதுவும் சொல்லாம இல்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவா. டானுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இவன் தானே கோக்காய் பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்பான். இவன் தான் அதிகமா கோக்காய் மிஸ் பண்ணிருப்பான். இவன் தான் கோக்காய் கிட்ட அதிகமா ஐ லவ் யூ சொல்லிருப்பான். கோக்காய் இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண தெரியல. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி ஃபீல் ஆயிடறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோக்காய் டானை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. லாஸ்ட் இப்ப ஐ லவ் யூ சொல்லிருப்பான்ல, அது அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்து இவளுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இப்ப அடுத்த நாள் டானோட வீட்டுல காமிக்கிறாங்க. டியூ இத்தனை நாள் அங்கதான் இருந்திருப்பான். இப்ப அவன் சின்னதா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வெளியே போக போறேன், அதனால இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி வெளியே போகும்போது கரெக்டா நம்ம கோக்காய் உள்ள வரா. அவ அப்படியே டேனை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றா. ஆனா டேன் லைட்டா சோகமா இருக்கிறான். இப்ப நீ நைட் காமிக்கிறாங்க. நம்ம டேன் வந்து கேக்குறான் அடுத்த மாசம் உன்னோட பர்த்டேல உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு. ஆனா கோக்காய் நான் சொல்ல மாட்டேன், நீயே ஏதாச்சும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடு, அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம டேன் லைட்டா சோகமாயிருவான். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எத்தனை நாள் இப்படியே மறைச்சு வைக்க முடியும், நம்ம எல்லாத்திட்டையும் சொல்லலாம், நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா கோக்காய் இப்ப எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருப்பாளா. டேனுக்கு புரியுது, சாரி நான் உன ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் பேசல, உனக்கு எப்ப தோணுதோ அப்பவுமே சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டுறான். கோக்காயும் டான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி அவ்வளவு லைட்டா ஃபீல் ஆகுறா. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி லைட்டா அவ சோகமாவாளா. உடனே டான் கிச்சி வச்சு கட்டி ரெண்டு பேருமே ஜோடியை விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸா இருப்பாங்களா. டான் டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். இப்ப அடுத்த நாள் காலையில டான் தான் சேர்ந்திருக்கிறான். அப்போ கோக்காயோட மொபைலுக்கு பாபி மெசேஜ் அனுப்புறான். சரி நீ சொன்ன மாதிரி ஒரு டைம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசலாம், நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன் நீ வந்துருன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். நம்ம டானுக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு கோக்காய்க்கு உண்மையிலேயே நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. இப்ப இந்த மெசேஜை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படியே அவனோட மனசெல்லாம் அப்படி சுக்குனோரும் உடையிற மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நம்ம கோக்காயை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்ப தான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா, என்னாச்சுன்னே தெரியல, சம சோகமா இருக்கா. இதை பத்தி நம்ம ஹீரோவும் கேக்குறான், என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன சொல்லுன்னு. உடனே ஹீரோயின், இதுக்கு முன்னாடி நீ நிறைய பேத்து கூட பிரேக்கப் பண்ணிருப்ப, அதே மாதிரி நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்குள்ளிட்ட சிரிப்பு தான் வருது. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வச்சு நீ யோசிக்கிற, நான் இதை பத்தி இதுக்கு மேல உனக்கு தெளிவா புரிய வைக்க போறது இல்ல. ஆனா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், பிளீஸ் என்ன நம்புன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் இப்ப சும்மா தான் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பா, அப்படியே விட்டுறா. ஹீரோக்கு இப்போ ஸ்டுடியோல நிறைய ஒர்க் இருக்குமா, அதனால அங்கிருந்து அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்போ ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தா பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு இப்ப என்ன சொல்றானா, நான் பாஸுக்கு மெசேஜ் அனுப்பினேன் ஆனா அவன் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான், எங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ நான் அவனை மீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம் பத்தாது, இந்த பொண்ணு வேறையான்னு சொல்லிட்டு உடனே பாஸுக்கு மெசேஜ் அனுப்புறான். ஆனா பாஸ் நான் இப்போ ஒரு முக்கியமான ஒர்க்ல மாட்டிட்டு இருக்கிறேன், என்னால இப்போதைக்கு அவகிட்ட பேச முடியாது, நீ ஏதாச்சும் ஒன்னு சமாளிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறான். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்துருவான். இப்ப அங்க கற்பனா கோக்காய் பாபியை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. வந்து உட்காரையும் டான் கிட்ட இருந்து கால் வருது. டானும் அதே ஹோட்டல்ல தான் வேற ஒரு டேபிள்ல உட்காந்துருக்கான். அவன் கால் பண்ணி நீ இப்ப எங்க இருக்கிறன்னு சொல்லி விசாரிக்கிறான். ஆனா கோக்காய் நான் இப்ப ஒரு முக்கியமான ஒர்க்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ண போவாளா. டான் உடனே, நான் அப்படின்னா உனக்கு முக்கியம் இல்லையா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரியே ஆரம்பிப்பான். ஆனா கோக்காய் ரொம்ப நார்மலா, நீ எதுக்காக இப்ப சண்டை போடுற மாதிரியே பேசுற, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவா. இருந்தாலும் டான் விடாம, நீ வீட்டுக்கு எந்த டைமுக்கு வருவேன், உனக்கு சாப்பிட்ற ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கணுமான்னு சொல்லி கேக்குறான். கோக்காயும் உன எதுவுமே பண்ண வேண்டாம், நானே சாப்பிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவா. அவனுக்கு செம்ம கடுப்புல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃபியே கீழே தள்ளி விட்டு போயிருவான். நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இந்த கோக்காய் நல்ல போனா கெட்ட போனான்னு சொல்லி மைண்ட்ல வந்துட்டு போகும், என்ன இது இந்த பொண்ணு இப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனா கோக்காய் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு தான், இவளுக்கு கில்ட்டியே ஃபீலா இருக்கும். அதை பத்தி மொத்தமா பேசி பாபி கிட்ட கிளியர் பண்ணிடலாம் சொல்லிதான் இங்க வந்திருப்பா. நான் இப்ப டேனை தான் லவ் பண்றேன், ஆனா என்னால மூவ் ஆன் பண்ணி போக முடியல, எப்பவும் உன்ன பத்தி தான் தாட் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, என்ன மன்னிச்சிரு, நம்ம அந்த அளவுக்கு மீட் பண்ணி பேசல, அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் அந்த அளவுக்கு டீப்பா போயிருக்காது நம்புறேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டுறான். பாபியும் இதை அந்த அளவுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவனுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து தெரிஞ்சு போச்சு டேனும் இவ்வளவு தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. இல்ல நீ இப்ப மாச்சு இந்த விஷயத்த என்ன ஸ்ட்ரெயிட்டா சொன்னில, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க.
இப்பதான் கோகாய்க்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வெளியே போற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஆனா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். டைம் பார்த்தா மதிய ஆயிருச்சு. காலையில நம்ம டேட்டுக்கு போறோம்னு சொல்லி பிளான் போட்டோம், கைவனை நினைச்சாலே பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கைவனை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க பார்த்தா கைவன் கையில ஒரு பொம்மையை வச்சுட்டு உன கொல்ல போறேன்னு சொல்லி அதை அடி அடினு அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, இவன் சம கோவத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஆரம்பிக்கும் போதே, இல்ல இதை பத்தி நம்ம அப்புறமே பேசலாம், இங்க வீட்டுலதான் எங்க அக்கா கோக்காய் இருக்கிறான்னு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். ஆனா ஹீரோ விடாம, இல்ல நேற்று நைட் ஒரு போட்டோ ஷூட் இருந்துச்சு, அந்த போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நான் அங்கேயே ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டேன், நான் இப்பதான் ஜஸ்ட் எந்திரிச்சேன், எனக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான். கைவானுக்கு புரியுது, ஆனா நீங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலா என்ன சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி கோவமா தான் இருக்கிறா. டக்குனு ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நான் என்னோட ப்ராமிஸ் எப்பவும் பிரேக் பண்ணவே மாட்டேன், நான் எப்பவும் உனக்கு லாயலா இருப்பேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன பாக்கும்போது நீ எவ்வளவு கியூட்டா தெரியுமா இருந்தேன்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கிறான். ஹக் பண்ணிட்டு அப்படியே விளையாண்டே பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்க்கு நம்ம கோக்காய் அங்க வந்துருவா, கையெல்லாம் முறுக்கிட்டு அடடே அப்படின்னு சொல்லி செம கோவமா இருக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தென், பை பை.